வணக்கம். உலகமெங்கும் பரவாயில்லைங்கிற என் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்நேரத்து வணக்கம். இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிஜேபியினுடைய மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர் சொல்லியிருக்காரு, தமிழகத்திலா இல்லை இந்தியாவிலையா எங்கே எந்த கலவரம் வெடிக்க போகுது, தமிழகத்தில் இந்தியாவிலையா எங்கே மத கலவரமா ஜாதி கலவரமா எங்கெங்கயா வெடிக்க போகுது, இதை பண்ணுறதே நீங்கள் தானே, மத கலவரம் ஜாதி கலவரம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பிஜேபி ஆர்எஸ்எஸ் ரெண்டும் சேர்ந்து தானே இப்போ தமிழர்களை எப்படியோ பிரிக்க பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லி, இப்போ நீனு இந்த ஹெச் ராஜா தமிழிசை சவுந்தரராஜ் எல்லாத்தையும் மக்களை வந்து இந்து முஸ்லீம்களை வந்து அடிச்சுக்கிட்டு கொல்ல விடணும், ஜாதி கட்சியை நின்றுணும், எப்படியாவது ஆட்சியை கலைக்கணும், தமிழகத்தில் உள்ள ஆட்சியை கலைக்கணும், அந்த ஆட்சியை நம்ம கைப்பற்றணும் அப்படின்ட்டு எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்க்குறீங்க. பின்வாசலாக வந்து நீங்கள் எதுக்கு ஆட்சியை கலைக்க போகிறீங்க, உங்கள் ஆட்சி தானே நடக்குது, தமிழக அரசு கையாளாவாத தனமாக தானே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, அதை இயக்கிறதே உங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் தானே இயக்கிக்கிட்டு இருக்கு, எதற்காக நீ ஆட்சியை கலைக்கணும், எங்கே நீ கலவரம் வெடிக்க போதுன்னு சொல்லிகிட்டு இருக்க, எதற்காக மக்களை நீ இது பயமுறுத்துற, அப்படியே கலவரம் வெடிக்க போகுது அப்படின்ட்டு உங்களுக்கு காவல்துறையோ இல்லை காவல்துறை அதிகாரிகளோ உயர் அதிகாரிகளோ இல்லை ரா உளவுத்துறையோ இப்படி சொன்னாங்கன்னா, இங்கே இந்தமாரி மத கலவரம் ஜாதி கலவரம் வெடிக்கிறதுக்கான செயல் திட்டங்களை தீட்டுறாங்க, இதை வந்து காவல்துறையை கூப்பிட்டு காவல்துறையை கூப்பிட்டு இது தடுக்கிறதுக்கான வழிகளை நம்ம செய்யணும், கலவரம் நடக்காத மக்களை அமைதியான முறையில் வழி நடத்தணும் அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் தான் செயல்படுத்தணும். நீ கலவரத்தை நின்றதே நீ தானே, எவன் இப்போ அடிச்சுக்கிட்டு உழைச்சிக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே கிடக்கிறான், நீ தான் கலவரத்தை நின்றீங்க, பிஜேபி ஆர்எஸ்எஸ் நீங்கள் தான் சேர்ந்துக்கிட்டு நின்றீங்க. ஏடா உங்களுக்கு எது வேலை வெட்டியே இல்லையா, மக்களை பதட்டமாகவே வச்சிருக்கிறது, ஹிட்லர் சொல்லிட்டு போயிட்டான் மக்களை எப்பயும் பதட்டமாகவே வச்சிருக்குன்னு, அதை நீனும் மோடி தாண்டா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு தாண்டா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் மக்களுக்குள்ள மக்களை அடிச்சுக்கிட்டு உழைச்சிக்கிட்டு சாக போகிறானு நல்லா பார்த்துக்குங்க நண்பரே. எங்கேயாவது இந்துவை வெட்டி கொண்டுட்டாங்க முஸ்லீம்னு சொல்லி பழி போட்டாங்கன்னா தயவு செஞ்சு இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் அடிச்சுக்காதீங்க, அதேமாரி உயர் ஜாதியை வந்து தாழ்ந்த ஜாதிக்காரை அடித்து வெட்டிவிட்டான் இந்த பொண்ணை இங்கே கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டான் அப்படின்னுக்கிட்டு ஏதாவது பண்ணான்னா தயவு செஞ்சு மக்களே நீங்களே சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா இதை பண்ண போகிறவது இவனு தான், இவன் எப்படி முன்கூட்டியே எல்லாமே சொல்கிறான், இவனுக்கு உலகத்தில் உள்ள அந்த இலுமினாட்டிகள்னு சொல்கிறோம்ல அந்த குரூப்போடு இவனுக்கு பயங்கரமான தொடர்பு இருக்கு, இப்போ போயிட்டு சந்திச்சுட்டு வந்துட்டாங்க, இப்போ இனிமேலுக்கு தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாவிலோ மாபெரும் கலவரம் வெடிக்க போகுதாட்டுக்கு, தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும்னு 6 மாதத்தில் அப்படின்ட்டு ஏற்கனவே ஒரு தடவை சொன்னால், அதேமாரி ஜெயலலிதா செத்தா இப்போ இந்தமாரி பண்ணுறானு இப்போ இந்தமாரி சொல்லியிருக்காங்க, இது எப்போயா இருந்தாலும் வெடிக்க போகுது, மக்களே நீங்கள் உஷாராக இருங்க, சும்மா எப்போ பாரு மக்களை நெண்டிக்கிட்டு ஜனங்களை நெண்டிக்கிட்டு பொதுமக்களை ஏமாற்றிக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணுறது, மக்கள் திருந்தாத இருக்கு, நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னுட்டு தெரியாது இருக்குல்ல, இன்னும் பண்ணுவான்னு இதுவும் பண்ணுவான்னு திருந்தி தொலைங்க, எப்போ பாரு ஏதாவது ஒரு கலவரம் ஒரு சண்டை ஒரு வன்முறை பஸ்ஸை கொளுத்துறது தீ கொளுத்துறது இதே வேலை தான் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி காரணவங்களுக்கு, இந்த ஓபிஎஸ் இருக்கானே ஓபிஎஸ் கையாளாவாதவன் இந்த இந்த ஆர்எஸ்எஸ்க்கு ஊர்வலம் போகிறதுக்கு அனுமதி கொடுத்தானு, ஆயுதத்தை தூக்கிட்டு ஊர்வலம் போகிறதுக்கு அனுமதி கொடுத்தானு, இது மே 17 திருமுருகன் காந்தி வந்து மெரினாவில் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்துறதுக்கு தமிழக அரசு வந்து ஆதரவு தெரிவிக்க இது அனுமதி கொடுக்கல, எப்படி பார்த்துக்குங்க, ஏண்டா வன்முறை நின்றவனுக்கெல்லாம் இந்த ஆட்சி அதிகாரி காவல்துறை இந்த அரசியல்வாதி எம்எல்ஏ எம்பி எல்லாமே அதிகாரம் கொடுக்குறீங்க, ஏண்டா மக்களுக்காக போராடுறவனுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, மின்னெல்லாம் இது ஏன்னா ஊடு பத்திச்சு நெருப்பு எரிஞ்சு தீ பிடிச்சிருச்சுன்னா 100 ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் அடிங்க 101 அப்படின்னுட்டு சொல்லுவாங்க, இப்போ வைக்கிறதே இப்போ நெருப்பு எங்கேயாவது பற்ற வைக்கணும்னா 100 கால் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க போலீஸு. பார்த்துங்க வன்முறையில் ஈடுபடுறது இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி காரங்க தான், நல்லா மக்களே தெரிஞ்சுக்கங்க, அவங்கள தமிழர்களை வந்து இந்து முஸ்லீம்களும் மோத விட்டு கிறிஸ்தீனும் மோத விட்டு எப்படியாவது பழி தீர்க்கணும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, தமிழகத்தை வட மாநிலம் மாரி அங்கங்கே தலித்துக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக கலவரங்கள் நடக்கிற மாரி தமிழ்நாட்டையும் கலவரத்தில் நடக்கிறதுக்காக தான் இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தயவு செஞ்சு மக்களே நல்லா விழிப்புணர்வாக இருங்க, இது எல்லாத்தையும் பண்ணுறது இந்த கதிராமங்கலம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து மக்கள் அங்கங்கே போராடுறதை அங்கங்கே திசை திருப்புறாங்க. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நெடுவாசல் போராட்டத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கப்ப பிரிச்சோவை சுட்டு கொன்று அப்படியே திசை அப்படி திருப்பி விட்டானு ஹெச் ராஜா சொல்லியிருக்கான். இது எங்க
விடுதலை புலிகள் தான் சுட்டு கொண்டாங்க அப்படின்னுக்கிட்டு விடுதலை புலிகள் தான் சுட்டு கொண்டாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. பாத்துங்க, சிங்கள ராணுவம் சுட்டு கொண்டு விடுதலை புலிகள் மேல பழிய போட்டாங்க. இப்ப கதிராமங்கலத்துல போராடிட்டு இருக்கும் போது 13 தமிழர்கள் சிறைப்பிடிச்சு ஆந்திரா வச்சிருக்கு. இது எல்லாமே இந்திய அரசாங்கம் எல்லாமே சேர்ந்து தமிழனை வஞ்சிக்கிறதுக்காகத்தான். பக்கத்து மாநிலங்களில் இருக்கிற கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த மாநிலங்களில் எல்லாமே அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு மாபெரும் போராட்டம் நம்ம முன்னெடுத்தோம்னா பக்கத்து மாநிலங்களில் இருக்கிறவங்க நீ தண்ணி தராத, இல்லை நீ அவனை சிறைப்படுத்த, அங்கே அடி உத அப்படின்ட்டு சொல்லி அவங்களோட ஆர்டர்களில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. மக்கள் உஷாராக இருங்க. இவனுக்கு இவங்களுக்கு எப்படி தெரியுது இங்கே கலவரம் நடக்க போகுது, வெடிக்க போகுது அப்படின்னுட்டு? ஒன்று நீங்கள் அதுக்கு உண்டான முன்னெச்சரிக்கைகள் செய்யுங்களா? இவங்க கலவரம் நடத்த போகிறாங்க, அதை நடத்த போகிறாங்கன்னுட்டு நீங்கள் ஒன்று கைது பண்ணுங்க முன்னாடியே. கலவரத்தை ஊக்கி வைக்கிறதே, கலவரத்தை நின்றதே, கலவரம் செய்யறதே நீங்கள் தானே. பார்த்துங்க, பிரியாணிக்கு ஆசைப்பட்டு இந்த வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. பிரியாணிக்கு எப்பா இந்த பிரியாணி செய்கிறவங்க குரூப்பு எப்பா? என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா, இந்த முஸ்லீம்கள் பிரியாணி செய்கிறவங்க முதல்ல பிரியாணி செஞ்சால் அந்த பன்னாட நாயங்களுக்கு கலவரம் பண்ணுறவங்களுக்கு கொடுத்து தொலைங்க. அவனுக்கு பிரியாணி தர மாட்டேங்கிறான்னு வெறுப்பில் தான் இந்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஏண்டா கேட்டு வாங்குங்கடா. பெரிய தொல்லை பண்ணுறானு இவனு. எப்போ பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை கலவரத்தை நின்றுக்கிட்டே இருக்கானு. நீங்கள் திருந்தாதே திருந்த மாட்டீங்க, அடிச்சுக்கிட்டு உழைச்சிக்கிட்டு சாவதான் போகிறீங்க. அதான் இப்போ சொல்லிட்டான்ல பயில வந்து எல்லாமே அதுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கு, நடத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இனிமேலுக்கு உஷாராக இருக்கீங்க.